தூத்துக்குடி திருச்செந்தூரில் வகுப்பறையின் மேல்கூரை இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண்குமார், உங்களை விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வினிதா. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள காயாமொழியில் VKRS என்ற தொடக்கப்பள்ளி உள்ளது. இந்த பள்ளியானது அரசு உதவி பெறும் பள்ளியாக செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை வகுப்புகள் உள்ளது. இதில் 2 ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். சுமார் 10 மாணவர்கள் இதில் படித்து வந்துட்டு இருக்காங்க. இந்த பள்ளியானது சுமார் 50 ஆண்டு பழமையான இந்த பள்ளி. இந்த பள்ளி வகுப்பறை மேல் கட்டிடம் ஓட்டிலான ஆனது. இது இன்று திடீரென இடிந்து விழுந்தது. மேலும் நாளை முதல், அதாவது தமிழகத்தின் கோடை விடுமுறை முடிந்து நாளை முதல் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகளுக்கு தொடங்க உள்ளது. அதனைத் தொடர்ந்து 14ஆம் தேதி முதல் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் தொடங்க உள்ளது. இந்த நிலையில இந்த பள்ளி வகுப்பறை கட்டிடம் இடிந்து விழுந்தது மாணவர்கள் மற்றும் பெற்றோருடைய பெரும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த பள்ளி வகுப்பறை கட்டிடம் பழுதடைந்து இருக்கிறது, தொடர்ந்து மற்ற கட்டிடங்களும் பழுதடைந்து உள்ளது என அப்பகுதி பெற்றோர்கள் மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழக அரசு பழுதடைந்த பள்ளி கட்டிடங்களை உடனடியாக ஆய்வு செய்து அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். தற்போது வரை இந்த பள்ளி கட்டிடம் இடிந்து விழுந்து பல சுமார் 2-3 மணி நேரம் ஆன பிறகும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ பள்ளி நிர்வாகமோ பார்க்கல அப்படிங்கிறத பகுதி மக்களும் பெற்றோர்களும் குற்றச்சாட்டி வருகின்றாங்க. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்குமார்.